ஓகே சரவணன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரவணன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்திருக்கீங்க, டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நடத்த போறது நான் இல்லை, நான் வெறும் பின்னாடி நின்று கோஆர்டினேஷன் தான் பண்ண போறேன். எல்லாமே இன்னைக்கு பசங்க தான் நடத்த போறாங்க. நம்மளுடைய 11 வயசு தம்பி நாகப்பட்டினத்துல இருந்து சரவண பாண்டியன், அவர் தான் இன்னைக்கு ஃபுல்லா ப்ரோக்ராமே கோஆர்டினேட் பண்ண போறாரு. நான் பின்னாடி கூட நின்று வேடிக்கை பார்க்க போறேன் உங்களை மாதிரி, சரியா? நான் இப்ப சரவணகுமார் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன், அவர் ஸ்டார்ட் பண்ணட்டும். சரவணகுமார், நீங்க ஆரம்பிச்சீங்க, நடத்துங்க இப்போ ஃபுல்லா. சரவணகுமார், ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆன் பண்ணிக்கங்க, மற்றவங்க எல்லாம் மியூட்ல போட்டுருங்க. சரவணகுமார் யார கூப்பிடுறாரோ அவங்க மட்டும், ப்ரோக்ராம் பண்றவங்க மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க, மத்தவங்க எல்லாரும் மியூட்ல வச்சுக்கோங்க, அப்பதான் எல்லாருக்கும் கேக்கும். ஓகே ஓகே சரவணகுமார், அனைவருக்கும் வணக்கம். நிகழ்விற்கு வந்துள்ள அனைத்து நண்பர்களையும் நான் வருக வருகன்னு வரவேற்கிறேன். நான் உங்கள் பாபு சரவண பாண்டியன், நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன். இன்னைக்கு நான் இந்த நிகழ்வை நமக்கு தொகுத்து வழங்க போறேன். இன்று நாம் வண்ணத்து பூச்சி தளத்தின் ஆசிரியர் பெட்ரோ நிகழ்ச்சியில் உள்ளோம். அதை பற்றி அவர் சிறு உரை உள்ளவர். அப்படி சிறந்த ஆசிரியராக விளங்கியவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளைத்தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த கொரோனா காலத்தில் பள்ளிகள் திறக்காததால் நாம் வீட்டில் இருக்கும் போது நம்ம பெற்றோர் தான் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்தார். அதனால்தான் நம்ம தாமஸ் சார் இந்த வருடத்தை ஆசிரியர் பெற்றோர் தினமாக கொண்டாட சொல்வது பெருமைக்குரிய விஷயம் ஒன்றாகும். சார், ஆரம்பிக்கலாமா? சார், ஆரம்பிக்கலாம். முதலில் இந்த நிகழ்வை கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம எம் செல்வியா பாப்பா ஒரு வில்லுப்பாட்டு பாடி ஆரம்பிச்சு வைப்பாங்க. வாங்க செல்வியா. வீட்டுல போட்டா நான் பேசுறதா?
கடவுடா அப்புறம் அடுத்த அடுத்து கண்டினியூ பண்ணுங்க ஹரிவர்ஷன் வந்துறங்களா ஹரிவர்ஷி ராதேஷ் ஹரிவர்ஷினி வரலன்னு நினைக்கிறேன் அவங்களை விட்டுட்டு அடுத்து பண்ணுங்க அவங்க கடைசிடா இப்ப சென்னையில இருந்து நம்ம திரவியம் ஒரு கதை சொல்றதுக்காக வராங்க வாங்க திரவியம் திரவியம் மத்தவங்கள மியூட்ல போடுங்க சரியா ஓகே சார் சார் ஓகே சார் சொல்லுங்க சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆ சொல்லுமா சொல்லுமா சார் எங்க அண்ணனோட டாப்ல வரலன்னா இதுல பாவு ஆ பரவால இதுல வரட்டும் இதுல வரட்டும் திரவியம் திரவியம் மற்றும் சொல்லிக்கிறேன் பள்ளிக்கூடத்துல ஒரு பாட்டியார் இருந்தார் அவரோட பேரு ராமையா ராமையா வந்து ரொம்ப நேர்மையான நல்ல பாட்டியாரா செல்வம் அப்படின்னு ஒரு புது நல்லா படிச்சுட்டு இருந்தானா அன்னைக்கு ஒரு நாள் செல்வம் வரவே இல்லையா ஐயோ செல்வம் வரல ஏதோ பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு ராமையா விட்டுட்டாரா ரெண்டாவது நாளும் வரல மூணாவது நாளும் வரல நாலு நாள் ஆயிடுச்சு இன்னும் செல்வத்தை ஸ்கூல்ல காணோம் இனிமே நம்ம சும்மா இருக்க கூடாது நம்ம போயிட்டு அவனோட வீட்டுல போயிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ராமையா அவரோட பைய எடுத்துக்கிட்டு கிளம்பினாரா அவரு செல்வத்தோட வீட்டுக்கு வந்து செல்வத்தோட அம்மா கிட்ட கேட்டாங்களா ராமையா செல்வத்தோட அம்மா கிட்ட கேட்டாங்களா செல்வத்தை பாத்தீங்களா அவங்க வீட்டுல இல்ல இந்த தெருவோரத்துல கடைசியில ஒரு தெரு இந்த தெருவோரத்துல கடைசியில ஒரு சைக்கிள் கடை இருக்கு அங்க இருக்கானா பாருங்க அது எங்களோடதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க இருங்க நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி ராமையா அவரோட பைய அவரோட தோட்டில போட்டுக்கிட்டு போனாராம் அங்க போய் பார்த்தா ராமையாவுக்கு ஒரு அதிர்ச்சி ஏன்னா அங்க செல்வம் வந்து ஒரு சைக்கிள் டியூப தண்ணியில வச்சு கழுவிக்கிட்டு இருந்தான் ஐயோ செல்வம் என்ன காரியம் பண்ற நீ நல்ல படிக்கிற பைய நீனு ஒழுங்கா போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னாரு ராமையா விட அவரு திருப்பியும் நடந்து போய் செல்வத்தோட அப்பா கிட்ட போயிட்டு ஐயோ நீங்க செல்வத்தை என்ன காரியம் பண்ண வச்சிருக்கீங்க அவன் எவ்வளவு நல்ல படிக்கிற படிக்கிறீங்க அவனை போய் இப்படி சைக்கிள் டியூப தொடக்கி வச்சிருக்கீங்களா சைக்கிள் திரவியம் 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 இது கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன் சிக்னல் ஹலோ திரவியம் லைன் வருதா லைன்ல இருக்கிறார் திரவியம் வீடியோ வரல திரவியம் வந்துருவாரு திரவியம் வந்துருவாரு Thank you.
கலாமா நீங்க கலா கலா நீங்க மியூட்ல போட்டுக்குங்க கலா மியூட்ல போட்டுக்குங்க நாங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்கும் நீங்க பேசுறது தான் எங்களுக்கு கேட்காது அதனால மியூட்ல இருக்கட்டும் திரவியம் வந்துட்டாரு ஓகே திரவியம் கண்டினியூ திரவியம் திரவியம் ஆடியோ ஆடியோ வரல இப்ப கேக்குது இப்ப கேக்கு சொல்லுங்க சொல்லிட்டாரா அப்போ குரு மாசத்துக்கு உங்களுக்கு 500 ரூபாய் கிடைச்சா நீங்க செல்வத்தை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவீங்களா அனுப்புவேன் அப்படின்னு சிவமுகத்தோடு செல்வத்தோட அப்பா சொன்னாராம் அப்பனா இருங்க ஒரு அப்படின்னு சொல்லி அவரோட சட்ட பாக்கெட்ல இருந்து ஒரு பல 100 நோட்டுகளை எடுத்து செல்வத்தோட அப்பா கிட்ட கொடுத்தாங்க என்னோட மாச சம்பளத்துல இருந்து இனிமே உங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துருவேன் நீங்க அதை வச்சு செல்வத்தை ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க அவ்வளவுதான் நீங்க பண்ற உதவி எனக்கு இது மட்டும்தான் அதான் இன்னும் ஆசிரியர் பெற்றோர் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு வச்சிருக்காங்க இதுக்கு அர்த்தமும் ஒரு குட்டி கதை சொல்லிக்கிறேன் தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்காருல்ல அவரு அவர் தாமஸ் ஆல்வா எடிசனை ஸ்கூல்ல அவங்களால படிக்க வைக்க முடியல அதனால அம்மா தான் அவங்கள படிக்க வச்சாங்க இந்த மாதிரிதான் ஒரு பெற்றோர்களும் ஆசிரியர்களா மாறி இருக்காங்க நன்றி வணக்கம் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் கதை ரொம்ப சூப்பரா ரொம்ப ஆக்ஷன் சூப்பரா திரவியம் சீக்கிரமா ஒரு 4-5 பேர் விஷ் பண்றீங்க இல்லையா நம்ம அடுத்தடுத்து போவோம் நேரம் அதிகமா இல்ல இல்லையா நிறைய பேர் டீச்சர் ஆன்ட்டி எல்லாம் வந்திருக்காங்க அவங்க வெல் செட் வெல் செட் திரவியம் வாழ்த்துக்கள் थैंक यू ஆன்ட்டி சார் நெக்ஸ்ட் மா சார் கார்த்திகேயன் வந்திருக்கங்களா கார்த்திகேயன் இருக்கார் கார்த்திகேயன் இருக்கார் இப்ப அடுத்து பெரிய பாளையத்துல இருந்து நம்ம கார்த்திகேயன் அண்ணன் ஒரு கவிதை சொல்ல போறாங்க வாங்க அண்ணா மேடை ஏறியுடன் மயக்கம் என்ன பேசுவது என்று தயக்கம் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின மாலை வணக்கம் ஒரு நல்ல ஆசிரியருக்கு ஒரு மாணவன் அன்பு பரிசு மாதா பிதா குரு தெய்வம் இந்த வரிசையில் எந்த இடம் உமக்கு அரவணைப்பதில் அன்னையாய் அறிவுரை கூறுவதில் தந்தையாய் அறியாமை கற்றுவதில் ஆசிரியராய் அருளோடு காக்கும் தெய்வமாய் நான்கையும் ஓரிடத்தில் உன்னிடத்தில் கண்டேன் என்னை சோதி ஒரு மாதா பிதா குரு தெய்வம் இந்த வரிசையில் எந்த இடம் உமக்கு அரவணைப்பதில் அன்னையாய் அறிவுரை கூறுவதில் தந்தையாய் அறியாமை கற்றுவதில் ஆசிரியராய் அருளோடு காக்கும் தெய்வமாய் நான்கையும் ஓரிடத்தில் உன்னிடத்தில் கண்டேன் என்னை சோதித்து பார்க்கின்றேன் என்று இறைவனிடம் சாதிக்க வைக்கின்றேன் என சவால் விடுத்த உன்னித அன்பின் உயிர் வடிவம் நீங்கள் தங்களை பிரிய போகுவதில் தான் உணர்கின்றேன் அளவுக்கு மீறினால் அன்பும் கூட நெஞ்சம்தான் அன்று வேறொரு கூட்டில் வாழ்ந்த இம் மாடப்புறா இன்று மனப்புறாவாக போகின்றது என்பதை எண்ணி மகிழ்கின்றேன் வாழ்த்த வயதில்லை என்பதால் உங்கள் உள்ளம் போல் உறவ அமைய வேண்டுகிறேன் இந்த கவிதையை
தாமஸ் ஐயா அவர்களுக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். மற்றும் இன்று வாவுசி சிதம்பரநாத் பள்ளி அவர்களின் பிறந்தநாள் இன்று. Thank you. Thank you, ஐயா. Very good, very good, very good, very good, very good. சூப்பர் செல்லா, அது சூப்பர் இருந்துச்சு. Thank you, தம்பி. மத்தியா பாடுங்க. வெல்கம். சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அருமை அருமை. அடுத்த முறையில ரொம்ப அழகா பேசுனீங்க. அருமை, வாழ்த்துக்கள் கண்ணா. தலை மட்டும்தான் தெரியுதுதான். ஓகே, நெக்ஸ்ட் தரோட பாண்டியன் அடுத்தது. ஜாஸ்வதி மைக்கு மைக்கு கேக்கலமா, வாய்ஸ் கேக்கல. இப்ப இப்ப பேசுங்க. சத்தமா பேச சொல்லுங்க. Happy Teachers Day. Thank you. நம்ம ஜாஸ்வதி பாப்பா தான் எல்லா டீச்சர்ஸையும் இன்வைட் பண்றதுக்காக அந்த வீடியோல பேசின பாப்பா. அதுக்காகவும் நம்ம எல்லாரும் உங்களுக்கு கிளாப் பண்ணிடலாமா? ஜாஸ்வதி பாப்பா சூப்பர் இருந்துச்சு. சூப்பர். ஓகே, வெரி குட். நல்லா பேசுனாங்க. சூப்பர் சூப்பர். வெரி குட், வெரி குட் ஜாஸ்வதி. சென்னையில இருந்து நம்ம டீனா தெரசா அக்கா ஒரு பாட்டு பாட போறாங்க, அந்த பாட்டை கேப்போமா? வாங்க அக்கா. நம் அறிவே வாழ்க, அகிலம் எங்கும் நல்ல அமைதி சூழ்க. அன்பே வாழ்க, நம் அறிவே வாழ்க, அகிலம் எங்கும் நல்ல அமைதி சூழ்க. மாதா பிதா குரு தெய்வம் மனதிற்கு இதுவே மணி மந்திரம். மாதா பிதா குரு தெய்வம் மனதிற்கு இதுவே மணி மந்திரம். ஆதாரமான அறிவின் வெளிச்சம் அன்போடு போதிக்கும் குருவே வணக்கம். அன்போடு போதிக்கும் குருவே வணக்கம். அன்பே வாழ்க, எங்கள் அறிவே வாழ்க, அகிலம் எங்கும் நல்ல அமைதி சூழ்க. பெற்ற தாயினும் மேலாக அன்பை பொழிந்து நல்ல கல்வியை நமக்காக ஊட்டும் அறிவு இன்னும் உயர்ந்திடனாலுமே ஊக்கம் தந்து நம் திறமையை பாராட்டும் அன்பு மனது. அன்பே வாழ்க, எங்கள் அறிவே வாழ்க, அகிலம் எங்கும் நல்ல அமைதி சூழ்க. மாதா பிதா குரு தெய்வம் மனதிற்கு இதுவே மணி மந்திரம். மாதா பிதா குரு தெய்வம் மனதிற்கு இதுவே மணி மந்திரம். ஆதாரமான அறிவின் வெளிச்சம் அன்போடு போதிக்கும் அசிரியரினம். அன்போடு போதிக்கும் அசிரியரினம். அன்பே வாழ்க,
உம் அறிவே வாழ்க அகிலம் இங்கும் அவங்க சர்ச்ல கொயர்ல பாடிட்டு இருக்கிறவங்க சீனா பாப்பா ரொம்ப அருமையா இருந்துச்சு உங்க வாய்ஸ் நல்லா இருந்துச்சு இந்த லெட்டர் யார் எழுதுனது வேர்ட்ஸ் எல்லாம் நீங்களா இல்ல அங்கிள் நெட்ல இருந்து எடுத்தேன் நெட்ல இருந்து எடுத்தது ஓகே ஓகே குட் பட் நல்லா இருக்கு நல்லா செலக்ட் பண்ணிருக்கீங்க வேர்ட்ஸ் நல்லா இருக்கு டியூன் நல்லா இருக்கு வெரி குட் வெரி குட் ஆ அடுத்து சரவணா இப்ப அடுத்து தஞ்சாவூர்ல இருந்து திலகன் அண்ணா ஒரு ஸ்பீச் கொடுக்க போறாங்க அந்த ஸ்பீச் கேப்போமா வாங்க அண்ணா தம்பி ஒரு கவிதை சொல்ல போறாங்க அந்த கவிதையை கேப்போமா தேஜேஷ் குட்டி கவிதை சொல்ல வாங்க தேஜேஷ் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க தேஜேஷ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தேஜேஷ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் மத்தவங்க எல்லாரும் மியூட்ல போடுங்கம்மா அங்க கலா பாப்பா கொஞ்சம் நீங்க மியூட்ல போட்டுக்கிட்டு முடிக்கும் பொழுது ஆன் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கேக்குதுங்க ஓகே குட் இப்ப சொல்லுங்க தேஜேஷ் ஓ குட் வெரி குட் வெரி குட் இந்த டிராயிங் கார்ட் நீங்க சூப்பரா இருக்கு வெரி குட் சூப்பரா இருக்கு தேஜேஷ் கவிதை சூப்பரா இருக்கு ஆ தம்பி திலகரன் வந்துட்டாங்க சரவண பாண்டியன் ஓகே சார் திலகரன் இப்ப வந்திருக்காங்க உள்ளார இப்ப தான் ஜாயின்ட் ஆவறாங்க திருப்பி ரீஜாயின்ட் ஆயிராங்க அவங்க வந்த உடனே நம்ம பேசலாம் திலகரன் ஓகே சார் திலகரன் வந்துட்டீங்களா திலகரன் இப்ப தான் அட்மிட் கொடுத்தேன் திலகரன் எங்க இருக்கிறீங்க நீங்க இல்ல திருப்பி போய் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நெக்ஸ்ட் சொல்லுங்க அடுத்து பெங்களூர்ல இருந்து ரிய பாப்பா ஒரு கதை சொல்ல போறாங்க அந்த கதையை கேட்போமா வாங்க வணக்கம் வணக்கம் என் பேர் ரியா அப்புறம் இன்னைக்கு டீச்சர்ஸ் டேல எனக்கு உங்ககிட்ட எல்லாருக்கும் ஒன்னு சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு தெரியுமா எனக்கு ரெண்டு டீச்சர்ஸ் ஒரே டீச்சர் வந்து அவங்க பேரு கிருஷ்ணலதா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் அவங்க பேரு கீதா மேம் சோ அவங்க ரெண்டு பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எத்தனை டீச்சர்ஸ் பிடிக்கும் யாராவது சொல்லுங்க எத்தனை டீச்சர்ஸ் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் எனக்கு ரெண்டு டீச்சர்ஸ் எனக்கு அஞ்சு டீச்சர் பிடிக்கும் நிதி வந்து எனக்கு ரெண்டு பேரு அக்கா எனக்கு அக்கா எனக்கு பிரீத்தி மேம் தான் ரொம்ப பிடிக்கும் ஜீவனா மியூட்ல இருக்கு ஜீவனா உங்களுக்கு கேக்கல ஓகே
என்னாச்சு அம்மா வந்துட்டாங்களா ஓகே வெல்கம் 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 வெரி குட் சந்தோஷம் இன்னும் கொஞ்சம் களைக்கட்ட போதும் அப்போ இந்த நாடகம் ஓகே வெரி குட் கண்டினியூ கண்டினியூ ஆசிரிய தின வாழ்த்துக்கள் ஓகே வாழ்த்துக்கள் ஸ்டார்ட் ஒரு ஸ்கூல் சூப்பரா ஒரு அழகான பாட்டு பாருங்க கரெக்டா வந்தா அப்படி அப்படின்னு அப்போ அங்க ஏதோ சத்தம் கேட்டு இருந்துச்சு அஞ்சம்கடா நான் அஞ்சு சொல்லிக்கிறேன் பிடிச்ச நடிகர் பேர் சிவகார்த்திகேயன்டா அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு அதுதான் சோ நான்கு தொண்டைகள் விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பாய்ஸும் ஏய் என்ன கலர்டா வேணும் ப்ளூ அப்படியா என்ன கலர்டா வேணும் 1 1 ஆ அப்போ உனக்கு நீ புள்ள பிடிடா அப்படி இப்படியே பேசிட்டு இருந்தாங்க டீச்சர் பக்கத்துல இருந்து அப்படியே நின்னுட்டு இருந்தாங்க அங்க அந்த கவுனிக்காம விளையாடிட்டே இருந்தாங்க டக்குன்னு தும்பிட்டாங்க அதை பார்த்துட்டு அப்பதான் பார்த்தாங்க அப்ப என்னாச்சு ஐயோ மாம் திட்டப்படுறாங்களோ இந்த ரெண்டு பசங்களும் பயந்தாங்க அண்ணன் மாம் திட்டினாங்களா அவங்க ஒரு இல்ல மேம் எல்லாத்தையும் ஒரு ஆக்டிவிட்டிஸோட என்ன கையில கிடைச்சாலும் அது சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சர் அவங்க அவங்க கூட்டிட்டு என்ன பண்ணாங்க அவங்க ஃப்ரெண்ட்ல ரெண்டு பாய்ஸையும் ஃப்ரெண்ட்ல கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு என்ன சொன்னாங்க யாரெல்லாம் இந்த கேம் விளாடுவா அப்படின்னா ஒட்டுமொத்த கிளாஸும் கை தூக்குச்சு சரி உங்ககிட்ட எல்லாருக்கும் யாருக்கிட்டலாம் என்னென்ன டாபிக் எழுதிங்க நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல ஸ்கூல்ல இருக்கும் போது ரெண்டு டாபிக் தான் ஒண்ணு வந்து பெரிய ஆளான பிறகு என்ன ஆவ இன்னொன்னு வந்து உனக்கு பிடிச்ச நடிகர் யாரு தான் எழுதுவோம் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க நான் உங்களுக்கு எல்லாரும் ஒரு போட்டி வைக்கிறேன் நாளைக்கு எல்லாரும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டான ஃபோர் கப்ஸ் செஞ்சு கொண்டு வாங்க யாரோட ஃபோர் கப்ஸ் பெஸ்டா இருக்கோ அவங்களுக்கு நான் பிரைஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க மேம் எல்லாரும் சூப்பரா குஷி குஷியா ஏய் ஃபோர் கப்ஸ் தர பண்ணு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஜாலியா வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வருது எல்லாரும் என்ன பண்றாங்க வந்து மேம் வந்துட்டாங்க சுதா மேம் வந்த உடனே இது பண்ணிருக்கேன் மேம் இது பண்ணிருக்கேன் மேம் இது பண்ணிருக்கேன் அப்படின்னு தெரியுமா நினைக்கிறேன் ஆனா நீங்க கூட விளையாடணும் அப்பதான்
நான் உங்களுக்கு உங்களுக்கு என்னோட காம்பேன் அம்மா உங்களோட டாபிக் என்ன மகேஷ் எனக்கு பிடிச்ச டீச்சர் ஓஹோ சரி விளையாடலாமா ஓகே ஸ்கேல் பென் பென்சில் ஷார்பனர் எது வேணும் ஓஹோ எனக்கு பிடிச்ச டீச்சர்னா டீச்சர் டாபிக்ல எழுதிக்கியா சூப்பர் மகேஷ் எனக்கு பென் வேணும் என்ன நம்பர் மேம் வேணும் எனக்கு 2 வேணும் பா TWO2 அடுத்து 1 ONE1 வெயிட் பண்ணுங்க மேம் நான் பாத்து சொல்றேன் பண்றாங்க என்ன எட்டு பேர் எழுதி இருக்கோம் என்ன ஆச்சரியா என்ன எட்டு பேர் எழுதி இருக்கோமா இப்ப என்ன எழுதி இருக்கா நீங்களே பாருங்க எல்லாத்தையும் சுதா மிஸ் எழுதி இருக்கா அப்ப உனக்கு பிடிச்ச டீச்சர் யாரு சுதா மிஸ் இந்த கதை உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கா வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் கதை ரொம்ப சூப்பரா இருக்கியா வாழ்த்துக்கள் கதை ரொம்ப சூப்பரா பாண்டியன் இப்ப அடுத்து சென்னையில இருந்து ஒரு டிராயிங் காமிக்கு வராங்க நம்ம ஜீவன பாப்பா ஜீவனா 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 நீங்க பே அந்த டிராயிங்க காட்டிக்கிட்டே தான் சொல்லிக்கிட்டே இருந்தா இதுல தெரிவீங்க கொஞ்சம் எல்லாருக்கும் தான கனெக்ட் ஆயிருக்கு அப்புறம் என்ன எங்க ஜீவனா காட்டுலே மறுபடியும் செய்யும் ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் அன்பு கருணைக்கு அரணைக்கும் தாய் நீர் அறிவு கண் கொடுத்து உலகை கட்டிய தந்தை நீர் ஞானம் போற்றுவே ஞானம் தந்த போதிமான நீர் இளைத்தர காத்திருக்கும் மரம் பாய காத்திருக்கும் பிரதி உம்மை பற்றி எழுதிட வானம் என்று தான் போதாது என் நன்றிகளை செலுத்திட பூமி என்று உண்டியல் போதாது புகழை பாடிட இக்கவியாலும் இயலாது சமுதாய சிற்பிகளே உங்களுக்கு என் வணக்கம் நன்றி அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்கள் நல்வாழ்த்துக்கள் ஆவ் சூப்பர் 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 யார் எழுதி கொடுத்தா கவிதை கவிதை சூப்பர் சில்வியா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சில்வியா நல்லா சொல்லிருக்கீங்க சூப்பரா இருந்துச்சு கவிதை சூப்பரா சில்வியா தேங்க் யூ தெரியலண்ணா சார் அடுத்து போலாமா சார் அடுத்து ஜீவனா வந்துட்டாங்க ஜீவனாக இது பண்ணலாம் ஜீவனா பாப்பா நீங்க படம் காட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக்கிட்டே காட்டினா நீங்க முன்னாடி தெரிவிங்க அப்படி ஸ்பீக்கர் வீடு ஓகேவா ஜீவனா சொல்லுப்பா தம்பி தம்பி அடுத்து ஜீவனா பாப்பா அதை சொல்லுங்க இப்ப சென்னையில இருந்து ஜீவனா பாப்பா ஒரு டிராயிங் காமிக்க போறாங்க அந்த டிராயிங் பாப்போமா வாங்க ஜீவனா பாப்பா ஜீவனா திருப்பி போயிடுச்சு போல இருக்கு ஜீவனா அது ஓகே திருப்பி அவங்க சிஸ்டம்
இல்ல இல்ல இதோ இருக்கறாங்க இருக்கறாங்க ஓகே நீ பேஸ் பாத்தீங்களா உங்களுக்கு சவுண்ட் இல்ல போல இருக்கு சிவனா அத தெரியல ஆ ஓகே குட் இல்ல நீங்க பேசுறது கேக்கல சிவனா மியூட்ல இருக்கு ரெட் கலர்ல இருக்கு சரி ஓகே பரவாயில்ல ஜீவனா நீங்க அப்படியே காட்டிட்டு இருங்க மாஸ்டர் பேசுறாரு ஹலோ ஜீவனா சார் கேக்குதுல ஆ கேக்குதுமா கேக்குதுமா இப்போ இப்ப பேசுங்க ஹாய் ஐ அம் எஸ் டி டுடே ஐ அம் கோயிங் டு ஸ்பீக் ஹவ் டு ரெஸ்பெக்ட் அ டீச்சர் இன் எ ஸ்கூல் ரெஸ்பெக்டிங் டீச்சர் இஸ் தி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் தி லைஃப் வி ரெஸ்பெக்ட் आवर டீச்சர் Give your full attention in your classroom when teacher taking lesson. Use good manners with your teacher. Follow the classroom rules and the guidelines. Students must understand if teacher punish them, it is for our own growth, not for their growth. Stop treating teacher as your enemy. You must learn to respect your teacher and make them as your friend. Our teacher mind is full of general knowledge. When we are in childhood, they think we should be champion in every competitions. We should read very well. So in our future, we can be a doctor, pilot or any other. So please learn to respect your teacher and make them as your best friend. Thank you. Happy Teachers Day for all the teachers. Thank you. Very good, very good. Super, Jeevana. Drawing a speech is very super. Thank you. Super, you're drawing. Thank you. Sir. Sir. Okay, next ma. Next. அடுத்து காயல் பட்டினத்துல இருந்து நம்ம ஆயிஷா ஆஸ்ரியா ஒரு கதை சொல்ல போறாங்க அந்த கதையை கேப்போமா ஆயிஷா பேசுங்கம்மா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் டீச்சர்ஸ் டேனால ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி டீச்சரை பத்தி நான் இன்னைக்கு சொல்ல போறேன் அந்த கதையோட பேர் டாட் டாட் ஆர்ட் கிளாஸ் முடிஞ்சிச்சு எல்லாரும் அவங்களோட பென்சில் எல்லாத்தையும் உள்ள வைக்கிறதுல பரபரப்பா இருக்கிறாங்க ஆனா வாசித்தையை மட்டும் சேட்ல உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க டீச்சர் வந்து எல்லாத்தோட டிராயிங்ஸையும் பார்த்துட்டு லாஸ்டா வாசிச்சுக்கிட்டு வந்து அவங்களோட பேப்பரை பார்க்கறாங்க பேப்பர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க நல்லா உத்து பாக்குறான் ஒண்ணுமே இல்ல பேப்பர் எம்டியா இருக்கு ஒரு பனி புயல்ல ஒரு அழகான பனி கரடி இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சுக்கிட்டு அவங்களோட டீச்சர் சொன்னாங்க அப்ப வார்த்தை சொன்னா என்னை கிண்டல் பண்ணாதீங்க ஏன்னா ஜஸ்ட் வரைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சரி அப்ப ஏதாவது ஒரு மார்க் வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீச்சர் கேட்டாங்க வாஸ்தி நினைச்சா என்னால வரையதான் எனக்கு தெரியாது ஒரு மார்க் வைக்க தெரியும் அப்படின்னு அவளோட மார்க்கரை ஓபன் பண்ணி ஒரு பேப்பர்ல ஓங்கி ஒரு புளி வச்ச இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கிட்ட கொடுத்தா டீச்சர் ரொம்ப குனிஞ்சு நல்லா உத்து பார்த்தா சரி உன்னோட பேரை சைன் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கொடுத்தாங்க அந்த பேப்பர் அவளோட பேரை அந்த பேப்பர்ல சைன் பண்ணிட்டா சைன் பண்ணதுக்கு அப்புறமா அவளும் வீட்டுக்கு போயிட்டா எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க அடுத்த வாரம் ஆர்ட் கிளாஸ்க்கு வாஸ்தி உள்ள நுழையும் போது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டா
தோ அவ வளைஞ்ச ஒரு புள்ளி அவ அவளோட நேம சைன் பண்ணியிருக்கான். ஆனா நான் என்னோட நேம தான் சைன் பண்ணியிருக்கேன். அவன் வளைஞ்ச புள்ளி ஒரு அழகான ஜொலி ஜொலிக்கிற தங்க ஃப்ரேம் போட்டு டீச்சரோட டேபிளுக்கு மேல இருந்துச்சு. வாஸ்தி ஷாக்காவே அப்படியே அசலாம நின்றா. இது வெறும் ஒரு புள்ளி இல்ல, இத போட்டு வேற ரொம்ப அழகான புள்ளி தான் என்னால மேக் பண்ண முடியும். அதெல்லாம் எனக்கு வேணாம், அதை விட ரொம்ப சூப்பரான புள்ளியை நான் மேக் பண்றேன் அப்படின்னு அவ யூஸ் பண்ணாத வாட்டர் கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணா. அவ பேப்பர் ஃபுல்லா டிசைன் டிசைனா பண்ணா. அவ குட்டி குட்டி டாட்ஸ் பண்ணிட்டு நினைச்சா என்னால குட்டி குட்டி டாட்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய டாட்ஸ் கூட பண்ண முடியும் அப்படின்னு அவ பெரிய டாட்ஸ் போட்டா. உள்ளக்க நிறைய டிசைன் போட்டா. இவ்வளவு சைஸ் தான் டாட்டு. உள்ளக்க அவ நிறைய பேட்டர்ன் ஆஃப் டிசைன்ஸ் போட்டா. அவ நிறைய டாட்ஸ் பண்ணா. சில நேரத்துல அவன் தான் இருக்குல்ல சுத்தி வர பெயிண்ட் அடிச்சுட்டு டாட்டுக்கு பெயிண்ட் அடிக்காமையே விட்டுட்டான். அது பெயிண்ட் அடிக்காத டாட் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களோட டீச்சர் வாஸ்திகின் பாராட்டு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. அடுத்ததா ஒரு கேலரி நடந்துச்சு. இந்த வாஸ்தியோட பெயிண்டிங் எல்லாரும் பார்க்க விடுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள ஃபங்க்ஷன் கிளாஸ்ல நடந்துச்சு. அப்போ வாஸ்தியோட இடம் ஃபுல்லா எப்படி இருந்துச்சு, இந்த ஃபுல்லா பொட்டுதான். ஆனா டிசைன் டிசைனா பாட்டம் பாட்டம்னா போட்டிருந்தான். அதை பார்த்துட்டு எல்லாரும் வாஸ்திய பாராட்டினாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் மட்டும் வாஸ்தியவே பார்த்துட்டே இருந்தான். அப்போ வாஸ்தி அதை நோட் பண்ணிட்டு அந்த பையன் கிட்ட போய் கேட்டாங்க, இப்போ நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ அந்த பையன் சொன்னா, உண்மையிலேயே நீங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி, அதனால நானும் ஒரு ஆர்டிஸ்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சரி, நீ ஒன்னாலே ஒரு ஆர்டிஸ்ட் ஆக முடியுமே அப்படின்னு சொன்னான். ஒரு ஸ்கேல் இல்லாம ஒரு லைனா கூட எனக்கு நீட்டா வரைய தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஒரு ஷீட் ஃபுல்லா பேப்பரை கொடுத்துட்டு ஒரு பென்சிலை கொடுத்து, இந்த புடி இதுல உனக்கு என்ன தெரியுமா, உங்களுக்கு மார்க் வை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்தி அவளோட டீச்சர் சொன்ன மாதிரியே சொன்னான். சரின்னு அப்படியே வளைச்சி 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 ஒரு லைன் போட்டான். ஜிக்ஜாக் இருக்கும்ல அத மாதிரி போட்டு வச்சான். அப்படின்னு வாஸ்தி கிட்ட கையை நீட்டினான். வாஸ்தி அதை நல்லா உத்து பார்த்துட்டு, கொஞ்சம் உன்னோட பேரை சைன் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இதோட கதை முடிஞ்சிச்சு. அவள்தானா கதை அருமை ரியா குட்டி, அருமையா கதை சொல்றீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள். எல்லா குட்டீஸ்க்குமே என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். டீச்சர்ஸ்க்கு இதை விட பெரிய பெருமை வேற எதுவுமே இருக்க முடியாது. எல்லாருமே அருமையா பண்றீங்க. இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் இருங்க. அடுத்தது தம்பி, அடுத்ததுமா. இப்ப அடுத்து ஈரோட்ல இருந்து கிருத்திக் தம்பி ஒரு டிராயிங் காமிக்க போறாங்க. அந்த டிராயிங் பாப்பா, வா கிருத்திக் தம்பி. லைன்ல இருக்கறங்களா கிருத்திக்? கிருத்திக் கிருத்திக் இருக்கீங்களா?
இல்லன்னு நினைக்கிறேன். கட்டாய இருக்கலாம், கட்டாய இருக்கு. அடுத்தது சொல்லுங்க. அடுத்து பெரிய பாலத்துல இருந்து ஜீவிதா பிரியா பாப்பா ஒரு ஸ்வீட் சொல்ல போறாங்க. அது கேப்போமா? ஜீவிதாம்மா சொல்லுங்க. வாங்க. வணக்கம் டீச்சர். என்னோட பேர் வந்து ஏ ஜீவிதா பிரியா. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்னைக்கு வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள் தான் நம்ம டீச்சர் தேவா கொண்டாடுறோம். என்னோட டீச்சர் பேர் வந்து தமிழ்ச்செல்வி மீர். அவங்க வந்து எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா பாசமா நடந்துப்பாங்க. அவங்க வந்து கிளாஸ்ல குப்பை போட்டாவோ விளையாடினாவோ ரொம்ப அன்பா எல்லாருக்கும் சொல்லி புரிய வைப்பாங்க. எல்லா டீச்சர்ஸும் எங்க ஸ்கூல்ல அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லா டீச்சர்ஸும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லா டீச்சரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ள அதனால அம்மா எங்கெங்கும் இருக்கும் அன்பானவர்களுக்கு என் பணிவான வணக்கம். நான் சுக திலகரன். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்பார் திருமூலர். தன்னை அறிதல் என்பது அத்தனை எளிதல்ல. தன்னிலும் மேலான தன்னை விட தெளிந்த ஓர் ஆசானின் வழிகாட்டலால் மட்டுமே சாத்தியப்படும். அது உலகியலாகவும் இருக்கலாம், அல்லது உயிரியலாகவும் இருக்கலாம். அறிவின் அடையாளம் என்று எண்ணி மயங்குவோர் பலருண்டு. ஆனால் இன்று மனக்கடலில் வினாலைகள் இயங்கும்போதுதான் அறியாமை இயலாமை முயலாமைகள் வெளியேறும். தனித்து விடப்பட்ட எறும்பொன்று மனம் பெறும் திசைகள் எங்கும் ஓடி ஓடி கலைத்துமே. ஆனால் எறும்பு கூட்டமோ தன் பாதை சிதறாமல் தன் இலக்கையை நோக்கி செல்லும். அதுபோல் நல்ல ஆசானால் வழிகாட்டப்பட்ட நல்ல சீடர்களுடன் சேர்ந்திருப்பது நம் வாழ்க்கை பயணத்தில் தடைகளை தாண்டி வர உதவும். பல்வேறு காரணங்களால் பரபரப்பாகிவிட்ட இந்த வாழ்க்கை சூழல் வாழ்க்கை மதிப்புகளை மாற்றிவிட்டது. ஆனால் கல்வியும் கல்வியோடு கூடிய நல்மதிப்புகளும் என்றும் அவசியமாகவே இருக்கின்றன. அர்ஜுனனின் உருவாக்கிய குருவின் சிந்தனை தான் ஏகலைவனின் கட்டை விரலை தட்சணையாக கேட்டது. அத்தகைய குருகுல கல்வி மாறிய போதிலும் இன்றைய பாடத்திட்டங்களில் போதாமைகளில் கூட வணங்கத்தக்க நல்லாசிரியர்கள் இருப்பதே மனதிற்கு ஆறுதலாக உள்ளது. சிற்பியின் கண்களில் படும் வரை சிற்பம் பாறையாகவே உள்ளது. கரங்கின் கரம் ஏந்தும் வரை புல்லாங்குழலும் மூங்கில் துண்டுதான். ஓவியன் காணாத வரை வண்ணப்பும் சூரிகையும் அத்தோடு 11 அத்தோடு அது 1. எனவே இருக்கும் நிலையிலிருந்து ஒரு படி மேலேற உதவும் நம் நல்லாசிரிய பெருமக்கள் வாழ்க வளமுடன் என்று கூறி வேதாத்ரி மகரிஷியின் வார்த்தைகளால் வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி. வெரி குட், வெரி குட், வெரி குட் பா. ரொம்ப நல்ல வார்த்தைகள் தேடி எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். சார் அடுத்து போலாமா சார்? போலாம். இப்ப தஞ்சாவூர்ல இருந்து ரித்திக் தம்பி ஒரு ஸ்பீச் சொல்ல போறாங்க. அந்த ஸ்பீச் கேப்போமா? அனைவருக்கும் வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே ரித்திக், மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன். என்னோட வயது 10. மீன் குஞ்சு நீந்த, குயில் கூவ, மயில் ஆட, எந்த பள்ளிக்கு சென்று படிக்கின்றான் என்று பேச சொல்லி என்று பேச சொல்லிக் கொடுக்கும் அம்மா முதல் ஆசிரியர். பள்ளியில் சேர்க்கும் போது கேட்க போற கேள்விக்கெல்லாம் தப்பா பதில் சொல்லக்கூடாது என்று அவசரப்படுகின்ற அப்பா மூன்றாவது ஆசிரியர். இரண்டாவது ஆசிரியர் நாம் செய்யும் தப்பை எடுத்து சொல்கின்ற அண்ணனோ அக்காவோ மூன்றாவது ஆசிரியர். இதெல்லாம் தாண்டி பள்ளியில் சேர்க்கும் போது கேட்க போற பள்ளியில் எல்லாம் ஆசையை கடத்தி விட்டால் வகுப்பறை சொர்க்கமாகிவிடும், புத்தக கூடையெல்லாம் சிறகுகள் ஆகிவிடும். வாழ்க்கையில் படிப்பினரு வரமாக வேண்டும், சாமாக ஆகக்கூடாது. முன் சொல்வார்கள், கடல் படைத்த உயிர்களை காக்க தன் வீட்டில் அம்மா இருப்பார்கள் என்று. ஆனால் நான் சொல்கிறேன், கடவுள் சிவருடன் ரொம்ப நேரம் இருக்க ஆசைப்பட்டு ஆசிரியராக மாறிவிட்டார்கள். பூத்து சிரிக்கும் மலர் துள்ளி ஓடும் அணில் நிக்காம ஓடும் தண்ணி, உணவை சாப்பிடும் கிளிகள், உணவை பாட்டு ஓடிவரும் நாய்கள், நான் வாகனத்தை முன்னால் செல்வோ பின்னாடி செல்லும் மரங்கள், இதெல்லாம் என்னிடம் ரகசியம் சொல்கின்றது. நான் அதை உணர்கிறேன். யாதுமாகி எனக்கு வழங்கும் குரு அல்லுக்கு நன்றி. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர், வெரி குட் தம்பி. அம்மா முதல் ஆசிரியர் கரெக்டா சொன்னீங்க ரித்திக், வாழ்த்துக்கள். Thank you. Thank you, brother. Thank you. Welcome. சார் அடுத்து போலாமா சார்? அடுத்து போலாம். அடுத்து தஞ்சாவூர்ல இருந்து, இல்ல இல்ல, அடுத்து சென்னையில இருந்து திரவியம் அவர்கள் ஒரு டிராயிங் காமிக்க போறாங்க. வாங்க திரவியம். சொல்லிட்டு தான் விட்டு ஹலோ கமல், எங்க இருக்கீங்க கமல்? வாய்ஸ் வாய்ஸ் கிளியரா இல்ல கமல். வணக்கம். பேசுங்கம்மா, பேசுங்க பேசுங்க. வணக்கம். சொல்லுங்க கமல், வணக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க கமல், தம்பி கேக்குது சொல்லுங்க. என்றும்
ஓகே குட் குட் தி வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆச்சு பட் நல்ல செய்தி தான் கண்டிப்பா நீங்க சொல்லி இருப்பீங்க அதுக்காக இட்ஸ் சூப்பரா இருக்கு கமல் சங்கர் ஓகே அடுத்து சென்னையில இருந்து டெஃபி அவங்க வித்தியாசமா ஒரு டான்ஸ் ஆட போறாங்க அவ டான்ஸ் பாப்பாம் Vishnu Guru Devo Maheshwara Guru Sakshat Parabrahma Tasmai Sri Gurave Namaha தெரியல ஷேர் சரியா
எல்லாரும் முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு கொடுங்க. இல்ல பேரே குடுக்கல அங்கிள். அதான் பரவாயில்ல பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னும் யார் லிஸ்ட்ல இருக்கா? முடிச்சதும் நம்ம அவங்களுக்கு கடைசியா கொடுப்போம். மேபி நீங்க என்ன பண்றீங்க? நானா ஆமில இருந்த சென்னையில இருக்கேன். இந்து சீனியர் செகண்டரி ஸ்கூல். இல்ல என்ன பண்ண போறீங்க? ஸ்பீச் ஸ்பீச் ஸ்பீச். ஓகே ஓகே. ஆ சென்னை சென்னை. நான் இந்த மொபைல்ல இருக்கேன். ஓகே. உங்களை அடுத்து கூப்பிடுறோம். இப்ப சென்னையில இருந்து டெஃபி ஒரு டான்ஸ் ஆட போறாங்க. அதுல இல்ல சிங்கப்பெருமாள் கோவில் இருந்து நிஷா கஸ்தூரி பாப்பா ஒரு பாட்டு பாட போறாங்க. நிஷா யெஸ் சார். சார் போனதுல சார் ஆ சார் ஆரம்பிக்க பார்த்தேன். ஆ சொல்லுமா. சார் டூ மினிட்ஸ் சார். யாரு இப்ப பேச போறது? பாப்பா சொல்லுங்கம்மா. உட்காந்து உட்காந்து பேசுங்க. அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பேர் நிஷா கஸ்தூரி. நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன். ஒரு புது விஷயம் பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச ஆசிரியர் பத்தி நம்ம பார்க்கலாம். பார்க்கலாமா? எனக்கு பிடித்த ஆசிரியர் அவங்க எனக்கு என்னோட
நீங்க மியூட்ல போட்டுருங்க. கிருத்திக் டிராயிங் டிராயிங் பேசிட்டு காட்டினாதான் எல்லாருக்கும் தெரியும். கிருத்திக் டிராயிங் வச்சிருக்கீங்கல்ல, காட்டுங்க. அங்க இருக்குதுங்க டிராயிங். ஆ டிராயிங் ஊர்ல இருக்குதுங்க. ஊர்ல ஊர்ல வெச்சிட்டியோ? சரி அப்புறமா அனுப்பு எனக்கு. என்ன இங்க பக்கத்துல யாரோ வைண்டு போறாங்க ஒரு அத்தை. அப்படியா? சரி பரவாயில்ல, அப்புறமா எனக்கு எடுத்து போட்டோ எடுத்து அனுப்பு, நம்ம போட்டுக்கலாம். வெரி குட், குட் பாய். ஓகே அடுத்து அடுத்து யாருமா? ஓகே இப்ப அடுத்து தேஜல் பாப்பா சென்னையில இருந்து ஒரு ஸ்பீச் சொல்ல போறாங்க. அந்த ஸ்பீச் கேப்போமா? சார் நான் I my teacher. I love teacher. சொல்லலாம் சொல்லலாம். வணக்கம், என் பெயர் தேஜல். நான் இந்து சீனியர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கின்றேன். அதில் நான் நான்காம் வகுப்பு சிபியில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது ஆசிரியர் தினத்தை பற்றி பேச போகிறேன். ஆசிரியர் தினமானது செப்டம்பர் 5ஆம் தேதி டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாடப்படுகிறது. ஆசிரியர் தந்த கல்வி நான் சொல்வது மட்டும் போதாது, நான் என் ஆயுள் முழுவதையும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் சேவையை நான் என்றும் மறக்க மாட்டேன். ஆசிரியர்கள் என் ஆறாம் அறிவிற்கு கல்வி புகட்டி கூர்மை சேர்த்தவர்கள். நாளைய சமுதாயத்திற்கு நல்லெண்ணம் போதிப்பவர்கள். நம் வாழ்க்கையை செதுக்கி குற்றமில்லாமல் ஆக்கியவர்கள். தினை நன்றியுடன் உங்களை நினைத்து பார்க்கும் எஸ் தேஜல். ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஓய் வெரி குட், வாழ்த்துக்கள். வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பரா இருந்துச்சு தேஜல், வாழ்த்துக்கள். அடுத்து யாரும்மா? முடிஞ்சதா சார்? இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க சார். சொல்லுங்க. சென்னையில இருந்து திரவியம் இருக்காங்களா? திரவியம் 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 கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க ஆள் இல்ல, திரவியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே பரவாயில்ல. அப்போ க்ளோஸ் த ஓவரா? இப்போ இப்போ இவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியல. ஹலோ, எல்லாரும் முடிஞ்சதா? டிஷா, டிஷாவோட அம்மா ஒரு கவிதையை சொல்லிட்டு இருந்தாங்க சார். இருக்கேன் சார். கடைசியா டிஷா அம்மா ஒரு கவிதை சொல்லுவாங்க, சொல்லுங்கம்மா. ஓகே சார். இங்கே கூடியிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் கூறி எனது கவிதையை தொடங்குகிறேன். அழுது தொடங்கிய இடத்தில் ஆழம் அறிய காரணமாய் இருந்த அழுத்தமான மன உறுதியாய் நம் ஆசிரியர்கள் ஆசீர்வாதமாய் இவர்கள் ஆஸ்வாசமாக ஆவின் ஆதாரமாய் ஆதரவோடு ஆதாயம் ஏதும் இல்லாமல் ஆத்தாவாய் ஆதியாய் கல்வியின் ஆதாரமாய் அகமோடும் அரணோடும் அறிவின் அருவியில் அரசனாகிட ஆசானிடம் சார்வோம் சான்றோர்கள் ஆவோம். நன்றி, வணக்கம். சூப்பரா இருந்துச்சு ஆன்ட்டி. தேங்க் யூ சோ மச் ஆன்ட்டி, ரொம்பவே சூப்பர் ஆன்ட்டி. தெரியுது உங்களுக்கு? ப்ளூ ஸ்கிரீனா?
ரோடாவது அங்கிள். ஏதோ இந்த பஸ் மாதிரி இருக்குமே சார், அதுல ஏதோ சுத்தற மாதிரி. லேப்டாப்ல யார் பாக்குறீங்க? லேப்டாப்ல பாக்குறவங்க கரெக்ட்டா தெரிதான் பாருங்க. லேப்டாப் டெஸ்க்டாப் தான் தெரியும். ஸ்லோட் ஆட்டோ இன்னும் வீடியோ இன்னும் ஆன் ஆகல. ஆன் ஆகலையா? வீடியோ ஆன் ஆகல சார். வீடியோ ஆன் ஆகலையா சார்? தம்பி மத்த கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் லைன்ல ஒரு அங்கிள் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாரும் மீதி எல்லாத்தையுமே மியூட் பண்ணு. அங்க வீடியோ வந்து பிளேன் போடு. நீங்க அந்த செட்டிங்ஸ்ல போய் பாரு, ஷேரிங் செட்டிங்ஸ்ல வீடியோ ஆன் பண்றதுக்கு. ப்ளே வீடியோ எனக்கு இங்க ப்ளே ஆகுது. அத மட்டும் தான் செட்டிங்ஸ்ல போய்ட்டு வீடியோ ப்ளே வீடியோ அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கும் பாரு. செட்டிங்ஸ்ல போணுமா? மேல அந்த விண்டோ கீழ ஷேரிங் விண்டோ கீழ சில ரெண்டு மூணு பட்டன் இருக்கும். டிக் பண்றதுக்கு மோர் அப்படின இருக்கு. அது மோர் லைவ் ஆன் Facebook, லைவ் ஆன் YouTube அதுதான் இருக்கு. இல்ல ஷேர் செட்டிங்ல ஷேர் ஸ்கிரீன் இருக்குல்ல? ஆமா, அத கிளிக் பண்ண உடனே ஒரு விண்டோ ஓபன் ஆகுதுல. ஆ அங்க அது கீழ பாரு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாரு, அட்வான்ஸ் ஷேரிங் ஆப்ஷன்ஸ், மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட் ஷேர் ஆப்ஷன். அப்புறம் வேற என்ன அதா இருக்கு? ஒன் பார்ட்டிசிபென்ட் இருக்கு, மல்டிபிள் இருக்கு, அட்வான்ஸ் இருக்கு. அது என்ன நீ வச்சிருக்க வீடியோ என்ன வீடியோ? வாட்ஸ்அப்ல வரும் அது. பேசினா நல்லா இருக்கும். யாரோ பசங்க கிட்ட கொஞ்சம் பேசலாமே. டீச்சர் பத்தி பேச சொல்லட்டுமா? ஆ பேசுமா, பேச சொல்லட்டுமா? ஆ சொல்லுமா. எஸ் சார், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஆ சார் என் தம்பி பேசுறான். ஆ பேச சொல்லுங்க. எனக்கு இருந்த விஜய் மிஸ் படிக்கும் போதும் எனக்கு இருந்த விஜய் மிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும். ஓ வெரி குட் வெரி குட். ஏனா அவங்க எங்க கூட ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நா அங்க எங்க கூட ஹாப்பியா இருப்பாங்க. ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட். இங்க இருக்கவங்க ஹாப்பியா சொல்லுவாங்க. பார்க்குக்குலாம் கூட்டிட்டு போவாங்க. பார்க்குக்குலாம் கூட்டிட்டு போவாங்க. டூர்லாம் கூட்டிட்டு போவாங்க. டூர்லாம் கூட்டிடுவாங்க. தேங்க் யூ சொல்லிரு. தேங்க் யூ. ஹாப்பி சிஸ்டர் டே. ஓகே குட் வெரி குட். அக்கா நல்லா கைட் பண்றீங்க தம்பிய. வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ். மேடம் ஏதாவது சொல்லலாமே பசங்களுக்கு? சுஜாதா மேடம், தம்பி இருக்கான். சுஜாதா மேடம், பசங்களுக்கு ஏதாவது சொல்லலாமே? சுமதி மேம். இல்ல இல்ல, இங்க இங்க நம்ம குழுவுல சுஜாதா மேடம் வந்திருக்காங்க. மேடம் பசங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. பேசுங்க.
வெல் டன் வெல் டன் ஓகே வெரி குட் வெரி குட் சூப்பர் நீங்க நீ சூப்பர் சில்வியா சூப்பரா இருக்கு சார் யார யார் இன்னும் வராதவங்க யாராவது வந்திருக்காங்களா தம்பிக்கோ சரவண பாண்டியன் இந்த வராதவங்க யாரு பெண்டிங் சார் திரவியம் மட்டும் தான் சார் திரவியம் திரவியம் மட்டுமா திரவிய ஆணையம் அங்க இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கு அங்க போய் பாரு முத்தரமன் சார் கமஸ் ட்ரை பண்ணி பாக்கவா ஆ ட்ரை பண்ணு ஜூலி ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு இல்ல கொஞ்ச நேரம் நம்ம அந்த டான்ஸ் பாத்துறலாம் நம்ம கரெக்ட்டா கமஸ் டான்ஸ் வரதா டான்ஸ் அல்ல சார் டான்ஸ் இருங்க இருங்க கமஸ் உனக்கு வரதா இல்ல எனக்கு வரதா எனக்கு வரல சார் டான்ஸ் வரல சார் சரி ஓகே பரவாயில்ல ரொம்ப டைம் ஆகுது ஜூலி ஓகே ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க அதான் இல்ல பரவாயில்ல நான் இந்த டான்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் சரியா நம்ம வீடியோ கடைசியாக எடிட் பண்ணும்போது நான் டான்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணி போட்டுறேன் நான் ஓகேவா சரியாமா டெஃபி டெஃபி சாரி டெஃபி ஓகே அங்கிள் பரவாயில்ல உங்க டான்ஸ் ஆனால் கண்டிப்பா போட்டுருவேன் நான் போட்டு நம்ம யூடியூப்ல போடுறோம் கண்டிப்பா எல்லாருக்கும் கண்டிப்பா கடைசியாக முடிச்சிருமா சார் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் எப்படி சார் வருது தங்கள திறமைகளை மிக அருமையாக வெளிப்படுத்தினார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்விற்கு ஆதரவு அளித்த ஜூலியன் அங்கிள் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ அங்கிள் வெரி குட் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஆல் எல்லா டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு யாரு ஆ தேஜா சொல்லுங்க அங்கிள் நெக்ஸ்ட் புரோகிராம்க்கு எப்படி பேர் கொடுக்கலாம் தேஜல் அதெல்லாம் நம்ம அடுத்த இதுல பேசுவோம் நம்ம குழுவில பேசலாம் தேஜல் நான் இது ஆன்லைன்ல போயிட்டு இருக்குல்ல வாய்ஸ் கேக்கல நம்ம குழுவில வாட்ஸ்அப் குழுவில பாருங்க அதுல நான் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்டேஷன் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா பிளான் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணி இருக்கீங்க அதான் எழுதி கொடுத்துருக்கீங்க சரியா இந்த வாய்ப்பை அளித்த தாமஸ் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டோம் சரி ஓகே குட் சுரேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து பார்த்ததுக்கு சுஜாதா மேடம் ரொம்ப தேங்க்ஸ் பார்த்ததுக்கு வந்துட்டு போயிட்டாங்க சொல்லுங்க யா சுரேஷ் சார் சொல்லுங்க நிகழ்ச்சி மிகவும் அருமையா இருந்ததுங்க நிகழ்ச்சி ஒருங்கிணைத்த அந்த சரவணன் குழந்தைகள் கதை கூறியவர்கள் பாடல் பாடியவர்கள் கவிதை எழுதியவர்கள் அனைவருமே மிகச்சிறப்பாக இருந்தது மேலுமே நிகழ்ச்சி எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பாக இருந்தது என்று என்னுடைய கருத்தை இந்த இதிலே நான் பதிவு செய்கின்றேன் ரொம்ப நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாரும் வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சியை அப்படியே நமக்கு லைவ் ப்ரோக்ராம் வந்து யூடியூப்ல போட்டு நம்ம வெப்சைட்ல வந்துடும் வண்ணத்து பூச்சிகள் வெப்சைட்ல வந்துடும் சரிங்களா நம்ம அதுல எல்லாரும் திருப்பி பார்க்கலாம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணலாம் ஓகேவா அதுல வரும்பொழுது நம்ம டெஃபியோட டான்ஸோட சேர்ந்து வந்துடும் அதுல ஓகே நம்ம எல்லாரும் அடுத்தது வாட்ஸ்அப்ல மீட் பண்ணலாமா டெய்லி நீ வாட்ஸ்அப்ல டிராயிங்ஸ் ஜீவனா சொல்லுங்க வெரி குட் வெரி குட்
சார் இங்கிலீஷ் பாட்லாம் பாடலாமா சார் ஆல்பம் சாங்ஸ் மாதிரி ஆல்பம் சாங்ஸ் மாதிரி பாட முடியும் பாடலாமா சார் நம்ம இப்போ லைவ்ல இருக்கோம் சரியா தேஜல் லைவ்ல இருக்கோம் நம்ம நிறைய இப்போ இதுல பேச முடியாது நீங்க எனக்கு தனியா கூப்பிட்டு பேசுங்க மாமா பேசுறோம் உங்க கிட்ட எல்லார்கிட்டயும் இனிமேல் நிறைய ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணும் போதெல்லாம் எல்லா ப்ரோக்ராம் நீங்க தான் நடத்துவீங்க நான் பின்னாடி உங்களுக்கு கைட் பண்ணுவேன் மேடம் நீங்க மியூட்ல மியூட்ல இல்ல மேடம் மியூட்ல போட்டு பேசுறீங்க இல்ல இல்ல இவங்க இங்க சுஜாதா மேடம் மியூட்ல போட்டு பேசுறீங்க ஹலோ மேடம் கேக்கல கேக்கல அவங்க ஒரு டீச்சர் பேசுறாங்க ஒரு டீச்சர் பேசிட்டு இருக்காங்க கேக்கல நமக்கு மியூட்ல இருந்து எடுத்துட்டு பேசுங்க மேடம்